டே ஃபெல்லஸ், ஓப் யூர் ஆல் ஸ்டேயிங் சேஃப் அட் ஹோம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வாட் இஸ் வேல்யூ எஜுகேஷன், நீட் ஃபார் வேல்யூ எஜுகேஷன், மரியாதைனா என்ன, மதிப்புனா என்ன, அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங் பற்றி பார்த்தோம். அதில் பாடி, மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொன்னோம். ஸோ சோலுக்கு அப்புறமும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரைட்? ஸோ அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். கடவுள் மனிதனை வந்துட்டு உருவாக்குனாரா, இல்லை மனிதனால் கடவுள் உருவாக்கப்பட்டாரா என்பது இன்னமும் ஒரு புரியாத புதிராக இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அக்கார்டிங் டு டார்வின் தியரி என்ன சொல்லுவாங்க, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிம்பாங்க. அப்போ குரங்கில் மனிதன் வந்தான்னா அப்போ ஏன் இன்னமும் குரங்கு இருக்குது அப்படின்பாங்க ஒரு ஆள். இன்னொரு ஆள் என்ன சொல்லுவாங்க, கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்கள், ஆதாம் ஈவு. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அப்படியே பல மடங்காக வந்து பெருகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு கடவுளுக்கு வந்துட்டு கோயில் கட்டினாங்க அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு மன அமைதிக்காகவும் உடம்பு வந்துட்டு நல்ல இயக்கத்திற்காகவும் வந்துட்டு கோயில்களை வந்து மன்னர்கள் கட்டினாங்க. அந்த காலத்தில் அறிவியல் என்பது வந்துட்டு வெளிப்படையாக சொல்ல முடியலை அறிஞர்களால். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கோயில்களை கட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு உடல் மன ஆரோக்கியத்தை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக இந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மனவளக்கலை யோகாவில் வந்துட்டு பாடியை வந்துட்டு மூணாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஒன்று ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, அதுக்கப்புறம் வர்றது கேஷுவல் பாடி. கேஷுவல் கிடையாது, கேஷுவல், CAUSAL, ஓகேவா? இந்த அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இல்னஸ் என்பது வந்துட்டு முதல்ல நம்மளோட ஆரை தான் தாக்குமா, அதாவது கேஷுவல் பாடியை தான் வந்து முதல்ல வந்து தாக்குமா. அதை தாக்குறப்ப வந்துட்டு நம்ம ஏற்கனவே நல்ல வந்து ஒரு ப்ரீத்திங் கேப்பபிலிட்டியோட மந்த்ரா, ப்ரேயர், குட் தாட்ஸ், குட் வேர்ட்ஸ், குட் டீட்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இல்னஸ் வந்து ஆறாவை வந்து தாக்குறப்பே வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக க்ரியேட் ஆகி அதை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. டு கெட் இன் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பதே வந்துட்டு குட் தாட்ஸ், குட் வேர்ட்ஸ், குட் டீட்ஸ், சரியான சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல வார்த்தைகள் இருக்கணும், நல்ல செயல் இருந்துச்சுனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அமையப்படும். நம்ம உடம்பு சுற்றி ஒரு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடின்னு இருக்குல்ல, இந்த ஃபிசிக்கல் பாடி என்பது நம்மளோட உடம்பு, ஓகேவா? இதை சுற்றி இருக்கிறதான் வந்து ஆஸ்ட்ரல் பாடி அப்படிம்பாங்க, ஓகேவா? நுண்ணுடல் அப்படிம்பாங்க, ஓகேவா? அதுக்கும் வெளியில் இருக்கிறது கேஷுவல் பாடி. இதுக்கு பேர் பிராணாம்பாங்க, தமிழில் பிரணவ உடல் அப்படிம்பாங்க, இல்லைனா காந்த உடல் அப்படிம்பாங்க, ஓகேவா? சில அறிஞர்களுக்கு வந்துட்டு இந்த 2.0 கேள்விப்பட்டிருப்பீங்க. சில அறிஞர்களுக்கு வந்து 20 வரைக்கும் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ அவங்ககிட்ட நின்று பேசுகிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். சமஸ்கிருதத்தில் வந்துட்டு வீடுகள்லேயே பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆனால் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த மந்திரங்கள் ஒலிக்கிறப்ப வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். சிம்பிளாக ஆகிச்சுங்க, ஃபிசிக்கல்ங்கிறது நம்ம உடம்பு, அதை சுற்றி இருக்கிறது ஆஸ்ட்ரல், அதுக்கும் வெளியில் இருக்கிறது கேஷுவல் பாடி. இந்த உயிர் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி அப்படிம்பாங்க, ஓகேவா? இதுதான் வந்து உயிர் இருக்கிற இடம். இந்த உயிர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஒரு செல்லுலையும் ஊடுருவி ஓடுறது தான் வந்து உயிர் அப்படிம்பாங்க. ஸோ முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் பாடி எப்படி இருக்குது, ஒரு செல்லாக இருக்குது, அந்த செல்லாம் சேர்ந்து தான் டிஷ்யூவாக ஃபார்ம் பண்ணுது, இதுதான் ஃபிசிக்கல் பாடி. ஆஸ்ட்ரல் பாடி என்பது ஒரு செல்லுலையும் ஓடுற ஒரு வேவ் தான் வந்துட்டு உயிர், இதுதான் ஆஸ்ட்ரல் பாடி, ஓகேவா? ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடியும் ஆஸ்ட்ரல் பாடியும் சேர்ந்து கம்பைன் ஆகி வெளிப்படுத்துகிற ஒரு ஆக்கம் தான் வந்து கேஷுவல் பாடி, ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளோட மென்டல் எபிலிட்டியை வச்சு தான் இந்த கேஷுவல் பாடியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ திரும்ப சொன்னது தான் ப்ரீத்திங், மந்த்ரா அண்ட் ப்ரேயர்ஸ்,
ஓகே. ஸோ இதுதான் வந்து முக்கியமான மூணு விஷயங்கள். ஓகே, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட் ஃபெல்லஸ் ஃபார் டுடே. ஸோ பை ஃபெல்லஸ், சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ், பை.